நடைபெற இருக்கிற 18 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் மக்கள் அரசு கட்சி களம் காண்கிறது. பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் போட்டி இல்லை என்று முடிவெடுக்கிறோம். அதே சமயத்தில் மதவாத ஜாதியவாத கார்ப்பரேட் ஆதரவு சக்திகளுக்கு எங்களது ஆதரவு இல்லை என்று முடிவெடுக்கிறோம். வேட்பாளர்களுக்கும் ஆதரவு கொடுப்பது இல்லை என்று தீர்மானித்துள்ளோம். அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பட்டாளி மக்கள் கட்சி கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு இல்லை என்று எங்களுடைய மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் தீர்மானித்திருக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகள், மிக முக்கியமாக கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார் ஆதிக்கத்திலிருந்து ஒழித்து அரசே அனைத்து மக்களுக்கும் பாகுபாடு இல்லாத கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்கிட வேண்டும், அதுபோல 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 தமிழர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், விவசாயத்தை பாதிக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கைவிட வேண்டும், 8 வழி சாலையை கைவிட வேண்டும், அதுபோல தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கல்வி கடனை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 25 முக்கியமான கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளில் உடன்படுகிற கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஆதரவு கொடுப்பது என்று தீர்மானிக்கிறோம். அந்த அடிப்படையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் அரசு கட்சி ஆதரவு கொடுக்கிறது. அதுபோல மத்திய சென்னையிலே போட்டியிடுகிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் திரு தெகலான் பாகவிக்கு மக்கள் அரசு கட்சி ஆதரவு கொடுக்கிறது. அதுபோல பெண்களுக்கு இந்த தேர்தலில் 50% இடஒதுக்கீட்டை வழங்கி சீட்டை கொடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாய்ப்புள்ள தொகுதிகளில் ஆதரவு கொடுப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம்.